காலம் மூன்றாம் வாரம் திங்கள். நன்மை செய்வதில் நீங்கள் மனம் தளர வேண்டாம். இறை இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, அன்பான மாதா தொலைக்காட்சி நேயர்களே, உங்கள் அனைவரையும் இத்திருப்பலியின் மூலம் வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். திருவருகை காலத்தின் மூன்றாம் வாரத்தில் இருக்கும் நமக்கு எவ்வளவு எதிர்ப்புகள், சோதனைகள், துன்பத் துயரங்கள் வந்தாலும் பிறருக்கு நன்மை செய்து வாழ இன்றைய நற்செய்தி நமக்கு அழைப்பு விடுக்கின்றது. எனவே இறைமகன் இயேசுவை போல செல்லும் இடமெல்லாம் நன்மை செய்து வாழவும், நம் வாழ்வில் வரும் சவால்களை இறைவனின் துணையோடு வென்றிட, இறைவனுக்கு சாட்சியுள்ள மக்களாக வாழ தேவையான அருளை தர வேண்டுமென்று தொடரும் இக்கல்வாரி நினைவு பலியில் இணைவோம். இறையாசீர் பெற்று இல்லம் திரும்புவோம். தந்தை மகன் துயாவியாரின் பெயராலே ஆமே. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் துயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அருமிக்கு சகோதர சகோதரிகளே, திருவருகை காலத்தின் மூன்றாம் வாரத்தில் பாதமெடுத்து வைத்துள்ள நம் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் கனிவோடும் இரக்கத்தோடும் ஏறெடுத்து பார்க்கின்றார். இன்றைய நாளிலே திருஅவையானது குவாதலூப் நகர் புனித கன்னிமரியாவை நினைவு கூறுகின்றது. அன்னை மரியா குவாதலூப் நகரில் காட்சி கொடுத்த நினைவை நாம் ஏறெடுத்து பார்க்கின்றோம். அன்னை மரியாள் டிசம்பர் மாதம் 12ஆம் தேதி 1531 வருடம் தன்னுடைய காட்சியை கொடுத்ததாக அவருடைய வரலாறு சொல்லுகின்றது. எல்லாருக்கும் தெய்வீக ஆசீர்வாதம் கிடைக்க வேண்டும், வல்லமை கிடைக்க வேண்டும், ஆலயம் கட்டி எழுப்பப்பட வேண்டும். இவையெல்லாம் அன்னை மரியாள் வெளிப்படுத்திய காட்சியெல்லாம் பார்க்கின்றோம். அவரை நினைவு கூறுகின்ற வேளையில் நாமும் அன்னை மரியாள் வழியாக அருளாசிரை பெற வேண்டும் என்றும் இத்திருப்பலியில் எச்சிப்போம். தூய மறைநிகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியலை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செய்யலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். ஏன் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாளையும் வானதூத புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாமல இறைவன் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலைவாழ்வுக்கு அழைத்து செல்வாராக.
ஆண்டவரே இரக்கமாயிரும் ஆண்டவரே இரக்கமாயிரும் கிறிஸ்துவே இரக்கமாயிரும் கிறிஸ்துவே இரக்கமாயிரும் ஆண்டவரே இரக்கமாயிரும் ஆண்டவரே இரக்கமாயிரும் மன்றாடுவோமாக அன்பே உருவான ஆண்டவரே எங்கள் குரலுக்கு பரிவிரக்கமுடன் செவிசாய்க்கவும் வேண்டுகின்றோம் எங்களை சந்திக்க வருகின்ற உம் திருமகனின் அருள் இருளடர்ந்த எங்கள் இதயங்களை ஒளிர்விப்பதாக உம்மாடு ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோ முதல் வாசகம் யாக்கோபிலிருந்து விண்மீன் ஒன்று உதிக்கும் எண்ணிக்கை நூலிலிருந்து வாசகம் 24:2-7, 15-17 இறைவார்த்தைகள் முடிய அந்நாட்களில் பிளையாம் ஏறிட்டு பார்க்கவே குலம் குலமாக பாளையம் இறங்கிய இஸ்ரேலை கண்டார் அப்போது கடவுளின் ஆவி அவர் மேல் இறங்கியது அவர் திரு உரையாக கூறியது பெகோர் புதல்வன் பிளையாமின் திருமொழி கண் திறக்கப்பட்டவனின் திருமொழி கடவுளின் வார்த்தைகளை கேட்கிறவனின் பேராற்றல் வாய்ந்தவரின் காட்சியை கண்டு கீழே விழுந்தும் கண் மூடாதவனின் திருமொழி யாக்கோபே உன் கூடாரங்களும் இஸ்ரேலே உன் இருப்பிடங்களும் எத்துணை அழகு அவை விரிந்து கிடக்கும் பள்ளத்தாக்குகள் போன்றவை ஆண்டவர் நட்ட அகில் மரங்கள் போன்றவை நீர் அருகிலுள்ள கேதுரு மரங்கள் போன்றவை அவனுடைய நீர்கால்களிலிருந்து தண்ணீர் ஓடும் அவனது விதை நீர்த்திரளின் மேல் இருக்கும் அவனுடைய அரசன் ஆகாவை விட பெரியவன் அவனது அரசு உயர்த்தப்படும் பிளையாம் திரு உரையாக கூறியது பெகோரின் புதல்வன் பிளையாமின் திருமொழி கண் திறக்கப்பட்டவனின் திருமொழி கடவுளின் வார்த்தைகளை கேட்டு உன்னதர் அளித்த அறிவை பெற்று பேராற்றல் உடையவரின் காட்சி கண்டு கீழே வீழ்ந்தும் கண் மூடப்படாதவனின் திருமொழி நான் அவரை காண்பேன் ஆனால் இப்போதன்று நான் அவரை பார்ப்பேன் ஆனால் அண்மையிலின்று யாக்கோபிலிருந்து விண்மீன் ஒன்று உதிக்கும் இஸ்ரேலிலிருந்து செங்கோல் ஒன்று எழும்பும் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவனுக்கு நன்றி பதிலுரை பாடல் திருப்பாடல்கள் 25:4-5, 6-7, 8-9 முடியவுள்ள திருப்பாடல் வரிகள் நாம் பாட வேண்டிய பல்லவி ஆண்டவரே உம் வழிகளை எனக்கு கற்பித்தருளும் ஆண்டவரே உம் வழிகளை எனக்கு கற்பித்தருளும் ஆண்டவரே உம் வழிகளை எனக்கு கற்பித்தருளும்
ஆண்டவரே உம் பாதைகளை நான் அறிய செய்தருளும் உம் வழிகளை எனக்கு கற்பித்தருளும் உமது மேன்மை நெறியில் என்னை நடத்தி எனக்கு கற்பித்தருளும் ஏனெனில் நீரே என் மீட்பராம் கடவுள் ஆண்டவரே உமது இரக்கத்தையும் உமது பேரன்பையும் நினைந்தருளும் ஏனெனில் அவை தொடக்க முதல் உள்ளவையே உமது பேரன்பிற்கு ஏற்ப என்னை நினைத்தருளும் ஏனெனில் ஆண்டவரே நீரே நல்லவர் ஆண்டவரே உம் வழிகளை எனக்கு கற்பித்தருளும் ஆண்டவரே உம் வழிகளை எனக்கு கற்பித்தருளும் ஆண்டவர் நல்லவர் நேர்மையுள்ளவர் ஆகையால் அவர் பாவிகளுக்கு நல்வழியை கற்பிக்கின்றார் எளியோரை நேரிய வழியில் அவர் நடத்துகின்றார் எளியோர்க்கு தமது வழியை கற்பிக்கின்றார் கற்பித்தருளோ அல்லேலூயா அல்லேலூயா ஆண்டவரே உமது பேரன்பை எங்களுக்கு காட்டியருளும் உமது மீட்பையும் எங்களுக்கு தந்தருளும் அல்லேலூயா 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 ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும் இருப்பாராக மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் ஆண்டவரே மாட்சி உமக்கே மத்தேயு நற்செய்தி 21 22-27 முடிய உள்ள இறை வார்த்தைகள் அக்காலத்தில் இயேசு கோவிலுக்குள் சென்று கற்பித்து கொண்டிருக்கும் போது தலைமை குருக்களும் மக்களின் மூப்பர்களும் அவரை அணுகி எந்த அதிகாரத்தால் நீர் இவற்றை செய்கிறீர் இந்த அதிகாரத்தை உமக்கு கொடுத்தவர் யார் என்று கேட்டார்கள் இயேசு அவர்களுக்கு மறுமொழியாக நானும் உங்களிடம் ஒரு கேள்வி கேட்கிறேன் நீங்கள் அதற்கு மறுமொழி கூறினால் எந்த அதிகாரத்தால் இவற்றை செய்கிறேன் என்பதை நானும் உங்களுக்கு சொல்வேன் யோவானுக்கு திருமுழுக்கு அளிக்கும் அதிகாரம் எங்கிருந்து வந்தது விண்ணகத்தில் இருந்தா மனிதரிடமிருந்தா என்று அவர் கேட்டார் அவர்கள் விண்ணகத்திலிருந்து வந்தது என்போமானால் பின் ஏன் நீங்கள் அவரை நம்பவில்லை என கேட்பார்
மனிதரிடமிருந்து என்போமானால் மக்கள் கூட்டத்தினருக்கு அஞ்ச வேண்டியிருக்கிறது. ஏனெனில் அனைவரும் யோவானை இறைவாக்கினராக கருதுகின்றனர் என்று தங்களிடையே பேசி கொண்டார்கள். எனவே அவர்கள் இயேசுவிடம், எங்களுக்கு தெரியாது என்று பதிலுரைத்தார்கள். அவரும் அவர்களிடம், எந்த அதிகாரத்தால் இவற்றை செய்கிறேன் என்று நானும் உங்களுக்கு கூற மாட்டேன் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ப்ரைஸ் தி லார்ட். இயேசுவே உம்மை ஆராதிக்கின்றோம். இயேசுவே உம்மை அன்பு செய்கின்றோம். இயேசுவே நீர் நல்லவர். இயேசுவே நீர் பரிசுத்தர். இயேசுவே எங்களை காப்பவர். இயேசுவே எங்களோடு இருப்பவர். இயேசுவே எங்களை குணமாக்குபவர். ப்ரைஸ் தி லார்ட். ஹாலிலூயா. கிறிஸ்துவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இன்று உலகம் மாறிக்கொண்டிருப்பதை நாம் பார்க்கின்றோம். தினமும் ஒரு கண்டுபிடிப்பு, தினமும் ஒரு மாற்றம். இன்று நாம் காண்கின்ற இந்த ஊரானது இன்னும் ஒரு வாரத்தில் பார்க்கும்போது வேறுபட்ட சூழ்நிலையில் நாம் இருப்பதை பார்க்கும். ஆகவே மனிதன் மாறிக்கொண்டிருப்பதை இது நமக்கு வெளிப்படுத்துகின்றது. இதே போன்றுதான் குடும்பங்களும் பல மாற்றங்களை தேடி சென்று கொண்டிருக்கிறது. இந்த மாற்றத்திலே நாம் காண்பது என்ன? பல பிரச்சனைகளை சந்திக்கின்றோம், சோதனைகளை சந்திக்கின்றோம். எத்தனையோ வசதிகள் இருந்த பொழுதிலும் என்னால் நிம்மதியாக இருக்க முடியவில்லை, என் குடும்பத்தில் சந்தோஷமாக இருக்க முடியவில்லை. அங்கு என்ன என்று பார்க்கும் பொழுது, நான் பெரியவனா, நீ பெரியவனா? நான் உயர்ந்தவனா, நீ உயர்ந்தவனா? நான் சொல்லது தான் சரி, நீ சொல்லது சரியல்ல என்ற மனப்பான்மை எங்கெல்லாம் நிலவுகின்றதோ அங்கே நிம்மதியற்ற சூழ்நிலையை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளிலே ஆண்டவர் இயேசு கோயிலுக்கு சென்று கற்பித்து கொண்டிருந்த போது தலைமகுருக்களும் மக்களின் மூப்பர்களும் அவரை அணுகி, எந்த அதிகாரத்தால் நீர் இதை செய்கிறீர் என்று கேள்வி கேட்கின்றார்கள். அவர் செய்தது ஒன்றுமில்லை, கோயிலுக்குள் சென்றார், கோயிலிலே கற்பித்து கொண்டிருந்தார், கோயிலிலே போதித்து கொண்டிருந்தார், கோயிலிலே ஜெபித்து கொண்டிருந்தார். ஆனால் இந்த தலைமகுருக்களும் மக்களின் மூப்பர்களும் இயேசுவை பார்த்து, எந்த அதிகாரத்தை கொண்டு நீர் இதை செய்கின்றீர் என்று சொல்லுகின்றார். இதுதான் எல்லாருடைய சூழ்நிலை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். யார் பெரியவன், யார் உயர்ந்தவன் என்று. இதைத்தான் ஆங்கிலத்தை சொல்வார்கள், அத்தாரிட்டி என்று. இந்த அதிகாரத்தை அத்தாரிட்டி என்று சொல்லுகின்றார்கள். அத்தாரிட்டி என்றால் ஆட்சி உரிமை என்று பொருள்படக்கூடியதாக இருக்கும். இந்த ஆட்சி உரிமையை இவ்வாறு சொல்லுகின்றார்கள், குறிப்பிட்ட எல்லைக்குள் செயல்படக்கூடிய ஒரு சிறப்பு உரிமையை இந்த ஆட்சி உரிமை என்று சொல்லப்படும். அது ஒரு குறிப்பிட்ட எல்லைக்குடையது. அந்த குறிப்பிட்ட எல்லைக்கு எது எது தேவையோ அவைகள் அந்த ஆட்சி உரிமையை கொண்டதாக இருக்கும் என்று விளக்கம் சொல்லப்படுகின்றது. இதை ஆங்கிலத்தில் இவ்வாறு சொல்லுகின்றார்கள், அத்தாரிட்டி இஸ் த லெஜிட்டிமேட் பவர் ஆஃப் எ பர்சன் ஆர் குரூப் ஓவர் அதர் பீப்புள். ஆட்சி உரிமை என்று சொல்லும் பொழுது இந்த அதிகாரம் பிறர் மீது செலுத்தக்கூடிய ஒரு காரியமாக இருக்கின்றது என்று சொல்லவும். இந்த அதிகாரம் பிறர் மீது செலுத்துவதன் காரணமாக இன்றைய காலகட்டங்களிலே மனிதன் மனிதனை அடக்கி ஆளுகின்ற தன்மை வளர்ந்து கொண்டிருக்கின்றது. இவ்வாறு ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை அடக்கி ஆளுவதன் நிமித்தம் போராட்டங்கள்,
கலவரங்கள், குழப்பங்கள், நிம்மதியற்ற சூழ்நிலை, சந்தோஷமில்லாத சூழ்நிலை, சமாதானமில்லாத சூழ்நிலை எல்லா இடத்திலும் இருப்பதை பார்க்கின்றோம். இதுவேதான் எல்லா குடும்பங்களிலும் பிரதிபலித்து கொண்டிருப்பதை பார்க்கின்றோம். நான் தான் உயர்ந்தவன் என்று சொல்லும்போது நான் பிறரை அடக்கி ஆள வேண்டும், எல்லோரும் எனக்கு அடிபடிய வேண்டும், எனக்கு கீழ்ப்படிய வேண்டும், நான் சொல்வது சரியாக இருந்தாலும் தவறாக இருந்தாலும் அதை அவர்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற மனநிலை எங்கெல்லாம் பிரதிபலித்து கொண்டிருக்கின்றதோ அங்கே நிம்மதியற்ற சூழ்நிலையை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஆகவே தான் ஆண்டவரே இதற்கு முற்றுப்புள்ளி வைப்பதற்காக தன்னையே ஒரு உதாரணமாக மக்களுக்கு காட்டுகின்றார். இந்த அதிகாரம் என்று சொல்லும் பொழுது பழைய ஏற்பாட்டிலே பார்க்கலாம், கடவுள் ஆதாம் ஏவாளுக்கு எல்லா அதிகாரத்தையும் கொடுத்திருக்கின்றார், எல்லா அதிகாரத்தையும் கொடுத்தார். ஆனால் அவர்கள் அதிகாரத்தை வைத்துக்கொண்டு என்ன செய்தார்கள்? கடவுளுடைய கட்டையை புறக்கணித்தார்கள், கீழ்ப்படியாமல் சென்றார்கள், வீழ்ந்தார்கள். ஆகவே அதிகாரம் நன்மைக்காக பயன்படுத்தும் போது நல்லதாக மாறும், அதே தீயதாக பயன்படுத்தும் போது, தீய காரியத்திற்காக பயன்படுத்தும் போது அது வீழ்ச்சி என்பதை நாம் தொடக்க நூலிலே வாசிக்கின்றோம். தொடக்க நூலே நமக்கு அது வெளிப்படுத்தப்படுகின்றது. இவற்றையெல்லாம் மாற்றி ஆண்டவர் இயேசு அதிகாரம் என்பது அடக்கி ஆள்வது அல்ல, மாறாக அன்பு செலுத்துவது, பிறரை அடிபணிய வைப்பது அல்ல, மாறாக பிறரோடு சேர்ந்து வாழ்வது என்ற ஒரு நற்படிப்பினையை தன் வாழ்வின் மூலம் ஆண்டவர் இயேசு நமக்கு தருகின்றார். அதைத்தான் இன்று நாம் தியானித்துக் கொண்டிருக்கின்றோம். இதைத்தான் பார்க்கின்றோம். திருப்பாடல் 135 6வது திருவசனம் இவ்வாறு சொல்லுகின்றது, விண்ணிலும் மண்ணிலும் கடல்களிலும் எல்லா ஆழ்பகுதியிலும் ஆண்டவர் தமக்கு விருப்பமானவற்றையும் செய்கின்றார். பிரைஸ் தி லார்ட். அற்புதமாக ஆண்டவர் வசனத்தை நமக்கு சொல்லுகின்றார். அவர் விண்ணிலும் மண்ணிலும் கடல்களிலும் எல்லா ஆழ்பகுதியிலும் அவர் தமக்கு விருப்பமானவற்றை செய்கின்றார். கடவுள் விருப்பமானவற்றை செய்கின்றார். இதைத்தானே அந்த தலைவரும் செய்கின்றார், இதைத்தான் அந்த தலைவையும் செய்கின்றார். நான் விரும்புவதை தான் எல்லாம் நடைபெற வேண்டும் என்று. ஆனால் ஆண்டவர் அப்படியல்ல, தான் விரும்புவது எல்லா மக்களுக்கு நன்மை பயக்கக்கூடியதாக இருக்கும், தான் விரும்புவது எல்லா மக்களுக்கு வாழ்வை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அவன் உயர வேண்டும், அவன் பறக்க வேண்டும் என்று ஆண்டவர் ஆசைப்படுகின்றார். ஆகவே தான் திருப்பாடல் 92:12 சொல்லுகின்றது, நீதிமான் பேரீச்ச மரம் என்று உயர்வான் என்று, நீதிமான் பேரீச்ச மரம் என்று வளர்வான் என்று. ஏனென்றால் ஆண்டவர் விண்ணிலும் மண்ணிலும் கடலிலும் எல்லா ஆழ்பகுதியிலும் தமக்கு விருப்பமானவற்றை அவர் செய்கின்றார். அவர் விருப்பமானவற்றை செய்கின்றார் என்றால் எல்லாம் நல்லதாக நடைபெற வேண்டும். ஆகவே தன் படைப்பிலே எல்லாவற்றையும் கண்ட தேவன் என்ன செய்தார்? எல்லாம் நல்லது என கண்டார், நல்லதையே படைத்தார், எல்லாம் நல்லது என கண்டார். ஆனால் மனிதன் அதை தவறாக பயன்படுத்தி, அதிகாரம் என்ற வார்த்தையை தவறாக பயன்படுத்தி, தான் என்ற அகந்தையை அங்கே கொண்டு வந்து எல்லாவற்றையும் அழித்து கொண்டிருப்பதை பார்க்கின்றோம். ஆகவே தான் திருப்பாடல் 115:3 சொல்லுகின்றது, நம் கடவுளோ விண்ணுலகில் உள்ளார், தம் திருவுளப்படி அனைத்தையும் செய்கின்றார். விண்ணில் இருக்கின்ற தேவன் தன்னுடைய திருவுளப்படி இந்த உலகில் எல்லாவற்றையும் செய்து கொண்டு வருகின்றார். யாரெல்லாம் அவருடைய விருப்பத்திற்கு அடிபணிந்து, அவருடைய விருப்பத்திற்கு கீழ்ப்படிந்து நடக்கின்றார்களோ எல்லாம் ஆசீர்வாதமாக மாறும், எல்லாம் கிருபையாக மாறும்,
எல்லாம் வளங்களாக மாறும். இதைத்தான் இன்றைய நாளில் நாம் தியானிக்கக்கூடியதாக இருக்கும். ஏனென்றால் அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கின்றார். நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கின்றார். தான் கொடுத்த வாக்கை நிறைவேற்றுவராக இருப்பார். தான் கொடுத்த அந்த வாக்குறுதிகளை என்றும் மறக்காமல் நிறைவேற்றுவராக இருப்பார். ஆனால் இன்றைய காலகட்டங்களில் ஆட்சி உரிமையில் இருக்கின்ற நாம் என்ன செய்கின்றோம்? நாம் சொல்கின்றோம், செய்கின்றோமா? நாம் நினைக்கின்றோம், அதன்படி நடக்கின்றோமா? இது கேள்விக்குறியாக இருக்கின்றது. ஆகவே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அதிகாரம் என்பது இது நாம் பயன்படுத்தக்கூடிய அதிகாரம் அல்ல. மாறாக இது விண்ணகத்திலிருந்து வரக்கூடியதான் அதிகாரம். ஆகவே தான் பிலாத்து இயேசுவை கேட்கும் பொழுது, நீ எந்த அதிகாரத்தை கொண்டு இதை செய்கின்றீர் என்று சொன்ன பொழுது, என் ஆட்சி இவ்வுலக ஆட்சி போன்றதன்று, என் ஆட்சி இவ்வுலகை போன்றதன்று, மாறாக அது விண்ணகத்திலிருந்து வரக்கூடியது. விண்ணகத்திலிருந்து வரக்கூடிய ஆட்சி எல்லா மக்களையும் விண்ணகம் அழைத்து செல்லக்கூடியதாக இருக்கும். ஒருவர் கூட தவற விடப்பட மாட்டார்கள், எல்லோரும் விண்ணகத்திற்கு எடுத்து செல்லப்படுவார்கள். ஆகவே அந்த ஆட்சி நல்லாட்சியாக இருக்கும். ஏனென்றால் அது நல்லதையே செய்யக்கூடியவராக இருப்பார் என்பதை நாம் ஏற்றுக்கொண்டு இந்த நேரத்தில் இருக்க வேண்டும். ஆகவே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அவர் எப்படிப்பட்டவராக இருக்கின்றார் என்றால், 1 தீமோத்தேயு 1:17 நாம் தியானிக்கின்றோம். அழிவில்லா, கண்ணுக்கு புலப்படாத, எக்காலத்துக்கும் அரசராய் இருக்கின்ற ஒரே கடவுளுக்கு என்றென்றும் மாண்பும் மாட்சியும் உரித்தாக என்று சொல்லப்படும். நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர் அவர், அழிவில்லாதவர், கண்ணுக்கு புலப்படாதவர், எக்காலத்துக்கும் அரசராக இருக்கின்றார். ஆகவே அவருடைய ஆட்சி உரிமை எல்லையற்றது. முதலில் நாம் தியானித்தோம், ஒரு குறிப்பிட்ட எல்லைக்குள் செயல்படக்கூடிய சிறப்பு உரிமையே ஆட்சி உரிமை என்று தியானித்தோம். ஆனால் இவருடைய ஆட்சி எல்லையற்றது, இவருடைய அதிகாரம் எல்லைக்குட்பட்டதல்ல, இவருடைய அதிகாரம் எல்லா மக்களுக்கும், எல்லா மொழியினருக்கும், ஜாதி மதம் மொழி இனம் வேறுபாடின்றி எல்லாருக்கும் நிறைவாக வரக்கூடியது. ஆகவே அவருடைய அரசாட்சிக்கு முடிவே இராது. இதுதான் ஆண்டவர் இயேசுனுடைய அதிகாரம் என்பதை நாம் தியானித்து வருகின்றோம். ஆகவே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இயேசுனுடைய அரசாட்சியை பற்றி நாம் தியானிக்கும் பொழுது பவுலடிகளார் அருமையாக சொல்லுகின்றார். 1 கொரிந்தியர் 12 உறுப்புகள் பலவாக இருந்தாலும் உடல் ஒன்று என்று சொல்லுகின்றார். இந்த உறுப்புகளில் ஒன்று ஒரு குறைபாடை சந்தித்தாலும் உடலில் இருக்கிற எல்லா உறுப்புகளும் சோர்வடைந்து விடுகின்றது. எல்லா உறுப்புகளும் அதன் நிமித்தம் செயலிழப்பதை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். ஆக ஒரு உறுப்பு நிமித்தம் எல்லா உறுப்புகளும் எவ்வாறு கஷ்டப்படுகின்றதோ அவ்வாறு உடலும் அந்த கஷ்டத்திற்கு உள்ளாக்கப்படுகின்றதோ, இதுதான் ஆண்டவர் இயேசுடைய அரசாட்சி. அரசாட்சியின் கீழ் எல்லா மக்களும் ஆழ்வு பெற வேண்டும். இதில் ஒருவர் கூட தவறிவிடக்கூடாது. அவ்வாறு தவறிவிட்டால் அந்த தேவனுடைய அரசாட்சியில் அவர் படுகின்ற பாடுகள், அவர் படுகின்ற துன்பங்கள், அவர் படுகின்ற வேதனைகள், இதை நாம் சிலுவையிலே பார்த்தோம். நல்லாட்சி எல்லாருக்கும் விட வேண்டும் என்று தன்னையே தியாகம் செய்தார். அதுதான் நம்முடைய தலைவருடைய ஆட்சி, என்று நம்மோடு இருக்கின்ற ஆட்சி. ஆகவே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்றைய காலகட்டங்களில் நம்முடைய குடும்பத்தை பார்த்தால், நான் தான் அதிகாரம் மிக்கவன் என்று கணவன் சொல்லுகின்றார், மனைவி சொல்லுகின்றார், நான் தான் அதிகாரம் மிக்கவர் என்று மனைவி சொல்லுகின்றார். ஆகவே இவர்களிடத்தில் இருக்கின்ற அந்த போராட்டங்கள் பிள்ளைகளை பாதிக்கின்றது. அந்த அரசாட்சியில் இருக்கின்ற பிள்ளைகள் யாருடைய பேச்சை கேட்பது? அப்பாவுடைய பேச்சை கேட்பதா,
அம்மாவுடைய பேச்சை கேட்பதா, இல்லை அப்பா சொல்லுவதா நல்லதா, அம்மா சொல்லுவதா நல்லதா என்ற கேள்விக்குறியில் அவர்கள் இருக்கும் பொழுது அவர்களும் இந்த அரசாட்சியை விட்டு விலகி செல்வதனால் குடும்பத்திலே குழப்பத்தை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம், குடும்பத்திலே கலக்கங்களை பார்த்து கொண்டிருக்கின்றோம். ஆகவே அன்புக்குரிய சகோதர சகோதரே, இதுதான் இந்த அரசாட்சியின் சாத்தானுடைய செயல்பாடாக மாறிவிடுகின்றது. ஆகவே நம்முடைய குடும்பம் ஆண்டவர் இயேசுனுடைய அரசாட்சியின் ஒரு குடும்பமாக விளங்க வேண்டும் என்றால் நாம் ஒன்றுபட்டு எவ்வாறு செயல்படுகின்றோமோ அப்பொழுது தேவ ஆசீர்வாதம், தேவ வல்லமை, தேவ கிருபை நம்முடைய குடும்பங்களை நிறைவாக நிரப்பும். அப்பொழுது என்றும் ஒளிமிக்கதாக இருக்கும், எப்பொழுதும் வாழ்வுமிக்கதாக நமது குடும்பம் வளரும் என்பதை இந்த நேரத்தை எடுத்து பாடிக்கணும். ஆகவே தான் அன்பு ஒன்றே எல்லாவற்றிற்கும் ஆசீர்வாதம் கூடியதாக இருக்கும் என்று ஆண்டவர் இயேசு கூறுகின்றார். எரேமியா புத்தகம் 31:3 நாம் தியானிக்கின்றோம். உனக்கு நான் முடிவில்லா அன்பு காட்டியுள்ளேன், எனவே பேரன்பாலுடன் ஈர்த்துள்ளேன் என்று ஆண்டவர் சொல்லுகின்றார். என் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, உங்களுக்கு நான் உங்களை நான் அன்பால் ஈர்த்துள்ளேன். சாதாரண அன்பு அல்ல, இட் இஸ் அன் எவர் லாஸ்டிங் லவ். பேரன்பால் உன்னை ஈர்த்துள்ளேன் என்று சொல்லுகின்றார். ஆகவே இதை நீங்கள் ஏற்றுக்கொள்ளும் பொழுது உங்களது குடும்பத்தில் போராட்டம் இல்லை, உங்களது குடும்பத்தில் சோர்வு இல்லை, உங்களது குடும்பத்தில் கலக்கம் இல்லை. அன்பாக இருக்கின்ற தேவன் அன்பாக நமது குடும்பத்தை வழிநடத்துகின்றார். அதே எண்ணத்தில் நாம் செல்லும் பொழுது எல்லா ஆட்சியுரிமையும் அரசுரிமையும் நமது குடும்பத்தை வந்து சேரும் என்ற நம்பிக்கையோடு ஒரு நிமிடம் கண்களை முடித்து வைப்போம். அன்பு தெய்வம் இறைவாம், ஆராதித்து மகிழ்கின்றோம். இந்த அற்புதமான வேளையில் திருவருகை காலத்தில் பயணித்து கொண்டிருக்கின்ற நாங்கள் அனைவரும் நல்லதொரு அரசாட்சியில் இருந்து கொண்டிருக்க எங்களுக்கு வரம் கொடுத்ததற்காக நன்றி இயேசுவே. நீர்தான் எங்களுடைய அரசாட்சியினுடைய தலைவர் என்பதை நாங்கள் ஏற்றுக்கொள்ளுகின்றோம். ஏதோபடி பிறப்பு வெறும் குடிலில் அல்ல, மாறாக அன்பு என்ற எங்கள் குடும்பத்தில் பிறக்க எங்களையே தயார் செய்து கொண்டிருக்கின்றோம். எங்களுடைய வீட்டில் நீர் பிறக்க வேண்டும், எங்களுடைய குடும்பங்களில் நீர் பிறக்க வேண்டும் என்றும் நாங்கள் நினைக்கின்ற காரியங்களில் நீர் பிறக்க வேண்டும், நாங்கள் செய்கின்ற தொழிலிலே பிறக்க வேண்டும். அவ்வாறு பிறக்கும் பொழுது நாங்களும் உம்முடைய அரசாட்சியில் இருந்து கொண்டிருக்கின்றோம், நாங்களும் நல்லவர்களாக வளர்வோம் என்றும் எங்களுடைய குடும்பத்தில் தேவாசீர்வாதம் வளரும் என்ற நம்பிக்கையோடு தொடர்ந்து ஜெபிக்கின்றோம். ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். நல்லாயினாம் எம் அன்பு இறைவா, உம் திருச்சபையை வழிநடத்தும் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவரத்தார் அனைவரும் பணிவாழ்வில் சிறந்து விளங்கவும் உம் அன்பையும் சமாதானத்தையும் எங்களுக்கு நிறைவாக அளித்திட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். வழிநடத்தும் எம் இறைவா, எம் நாட்டை ஆளும் அரசியல் தலைவர்கள், உயர் அதிகாரிகள் லஞ்சம், ஊழல் இவற்றையெல்லாம் விடுத்து தன்னலம் கருதாமல் பிறர் நலம் கருதி உழைக்கவும் மக்களுக்கு பயனுள்ள நல்ல திட்டங்களை செயல்படுத்த தேவையான அருளை பொழிய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அருள் வழங்கும் எம் இறைவாம், இத்திருப்பலியில் பங்கேற்கும் நாங்கள் யாவரும் இறை திட்டத்தின்படி வாழ்ந்து நன்மை தீமைகளை பகுத்து ஆராய்ந்து பாவங்களை விடுத்து ஏழை எளியவருக்கு உதவி செய்து தூய ஆவியார் வழிநடத்தலில் வாழ வரம் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். சிறார்களை நேசிக்கும் எம் இறைவா, எங்கள் பங்கில் உள்ள சிறுவர் சிறுமியர்கள் பீட பணியாளர்களையும் நினைத்து உமக்கு நன்றி கூறுகின்றோம். அவர்களின் ஞான வளர்ச்சியில் பெற்றோரும் நண்பர்களும் துணை புரியவும் அவர்களுக்கு தேவையான உடல் உள்ள ஆன்மநலன் தந்து தொடர்ந்து காத்தருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஆசீர் வழங்கும் எம் இறைவா,
மாதா தொலைக்காட்சியில் பணிபுரியும் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிக்க வேண்டுமென்று உம்மை மன்றாடுகின்றோம். இந்நாள் வரை காத்து வழிநடத்திய கிருபைக்காக நன்றி கூறுகின்றோம். இவர்கள் ஏறெடுக்கின்ற எல்லா முயற்சிகளையும் நிறைவாக ஆசீர்வதித்து காத்து வழிநடத்த வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஆறுதல் அளிக்கும் எம் இறைவா, எம் பங்கில் உள்ள அனாதைகள், உடல் ஊனமுற்றோர், ஏழைகள், கைம்பெண்கள், மன அமைதி இல்லாதவர்களுக்காக மன்றாடுகின்றோம். இவர்கள் அனைவரும் உம் அருளாலும் துணையாலும் ஆட்கொள்ளப்பட்டு என்றும் உம்மில் மகிழ்ந்திட இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்ம தனிப்பட்ட தேவைகளுக்காக ஜெபிப்போம். அன்பே உருவான இறைவா, உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் நம்பிக்கையோடு சமர்ப்பித்த எளிய மன்றாட்டுக்களை ஏற்று எங்களுக்கு வேண்டிய கிருபையை பொழிந்து ஆசீர்வாதம் நிரப்ப வேண்டுமாய் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உமை கெஞ்சி மன்றாடுகின்றோம். பாடும் கிளிகள் பேசும் என் வாழ்வு இசைக்கும் ஒன்றாகமே. கோயில்கள் பாடும் கிளிகள் பேசும் என் வாழ்வு இசைக்கும் ஒன்றாகமே. சகோதர சகோதரிகளே, என்னுடையது உங்களுடையதுமான பலி எல்லாமல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தம் திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாற்றிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் ஏற்றுக்கொள்வாராக. அன்பே உருவான ஆண்டவரே, நீர் எங்களுக்கு அளித்துள்ள கொடைகளிலிருந்து நாங்கள் ஒப்பு கொடுக்குமே காணிக்கைகளை ஏற்றருளவும்மை வேண்டுகின்றோம். நாங்கள் இங்கு இறைப்பற்றுடன் கொண்டாடு நீர் எங்களுக்கு கொடுத்துள்ளவை உமது நிலையான மீட்பின் பரிசாக அமைவனவாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதை எங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆதே தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, துயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாமல்ல இறைவாம், எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்களுமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்து தம்மையை தாழ்த்தி உடலெடுத்து முதன்முறை வந்தபோது தொடக்கத்திலிருந்த நிர்வகுத்த திட்டத்தை நிறைவேற்றி முடிவில்லா மீட்பின் வழியை மீண்டும் எங்களுக்கு திறந்து வைத்தார். எனவே அவர் மறுமுறை தம் அன்புக்கு உரிய மாட்சியுடன் வரும்பொழுது இறுதியில் வெளிப்படும் நீர் வாக்களித்த மீட்பை உமது கொடை என பெற்றுக்கொள்வோம். அதையே நாங்கள் இப்பொழுது விழிப்பாயிருந்து துணிவுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஆகவே வானத்தூதர் முதன்மை வானத்தூதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவோரோடும் வான் படைகளின் அணிகள் அனைவரோடும் சேர்ந்து நாங்களும் அது மாட்சியை புகழ்ந்து அக்களிப்புடன்
பாடுவதாவது படைகளின் கடவுளம் ஆண்டவர் விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன உன்னதங்களிலே போசன்னா உன்னதங்களிலே போசன்னா ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர் உன்னதங்களிலே ஓசன்னா உன்னதங்களிலே ஓசன்னா ஆண்டவரே நீர்மையாகவே தூயவர் தூய்மை அனைத்துக்கும் ஊற்று ஆகையுமுடைய ஆவியை பிழந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம் இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு மாறுவனவாக அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சுடலுக்கு அளித்து அவர் கூறியதாவது அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள் ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல் அவனமே இரவுறந்து அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் மக்கு நன்றி கூறி தாம் சிடலுக்கு அளித்தவர் கூறியதாவது அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள் ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம் இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும் இதை நினைவாக செய்யுங்கள் நம்பிக்கையின் மறைபொருள் ஆண்டவரே நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ ஆகவே ஆண்டவரே நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவுகூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம் உம் திருமணின்று உமக்கு ஒழிய புரிய தகுந்தவர்கள் என எண்களை ஏற்றுக்கொண்டீர் எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்குகளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோ ஆண்டவரே உலகெங்கும் பரவிருக்கும் திரு அவை நினைவு கூர்ந்தருளும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ் எங்கள் ஆயர் அருள் செல்லும் ராயப்பன் எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்திருளும் மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமக ஒளியில் ஏற்றிருளும் எங்கள் அனைவரும் மீது இரக்கமாயிரும் கடவுளின் கண்ணித்தாயன புனித மரியா அவருடைய கணவரான புனித யோசேப்பு புனித திருத்தூதர்கள் எங்கள் பங்கின் பாதுகாவலரான முதன்மை வானத்தூதர் புனித மிக்கேல் இவ்வுலகிலும் குகந்தராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவுடனும் நாங்கள் நிலைவாழில் பங்குகளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தே துமரமருள உம்மை மன்றாடுகின்றோம்
இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமீன், ஆமீன், ஆமீன். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைப்படிப்பனையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். உமது பெயர் தூயப்பெருகவே, உமது ஆட்சி வருவே, உமது திருவுடலம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறு. உணவை இன்று எங்களுக்கு தாரும், எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்கு உட்படுத்தாமலேயும் தீமையிலிருந்து விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமையனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளவும்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கிருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திருவாவின் நம்பிக்கை கண்ணோக்கி உமது திருவுலத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தல்வீராகும். என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேலிரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்கின்றவர். செம்மறியின் விருந்து கழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீரின் நிலத்தில் எழுந்துள்ள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லிடலும் எனது ஆன்மா நலமடையும். அமைதியின் தூதனா மாற்றுமே, அமைதியின் தூதனா என்னையே மாற்றுமே. அன்பனே இறைவனே என்னிலே வாருமே, அமைதியின் மாற்றுமே.
மன்றாடுவோமாக. அன்பே உருவான ஆண்டவரே, நிலையற்றவைகளின் நடுவில் நாங்கள் வாழ்கின்றோம். எனவே நாங்கள் பங்கேற்கும் அறை நிகழ்வுகள் விண்ணகத்துக்கு உரியவற்றை அன்பு செய்யவும் நிலைத்து நிற்பவை மீது பற்று கொள்ளவும் எங்களுக்கு பயனளிப்பனவாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் துயாவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. கிறிஸ்துவின் சாட்சிகளாய் வாழ சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. நன்றி. கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவுளே. தந்தை மகன் துவியாவியாரின் பெயராலே ஆமீன்.